அமெரிக்காவின் மெய்ன் நகரில் உள்ள லோயஸ்டன் என்னும் பகுதியில் மூன்று வெவ்வேறு இடங்களில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 22 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்கள். 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளார்கள். அமெரிக்க நேரப்படி புதன் பின்னிரவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஒரே நேரத்தில் மெய்ன் நகரின் உணவகம், வால்மார்ட் விநியோக மையம், மதுபான விடுதி என பல இடங்களில் துப்பாக்கிச் சூடு நடந்ததை அடுத்து காவல்துறையினர் பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்தனர். துப்பாக்கிச் சூடு சம்பவம் தொடர்பாக காவல்துறை சந்தேக நபரின் 2 புகைப்படங்களை வெளியிட்டது. அதில் அந்த மர்ம நபர் கையில் துப்பாக்கியுடன் இருப்பது பதிவாகியிருந்தது. அந்த புகைப்படங்களை பொதுவெளியில் பகிர்ந்த நகர ஷெரீப் படத்தில் இருப்பவர் தொடர்பான தகவல் தெரிந்தால் பகிரும்படி பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிலையில் துப்பாக்கியுடன் இருந்த நபருடைய பெயர் ராபர்ட் கார்டு என்பது தெரிய வந்துள்ளது. 40 வயது மதிக்கத்தக்க அந்த நபரை தேடப்படும் பயங்கர ஆபத்தான நபராக காவல்துறை அறிவித்துள்ளது. அந்த நபர் இன்னும் காவல்துறையில் சிக்காத காரணத்தால் மெய்ன் நகரம் உச்சபட்ச பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் அனைவரும் மத்திய மெய்ன் மருத்துவ மையத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.